ஹாய் ஹலோ வெல்கம் குக்கிங் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ராஜ்மாவும் பாலக்கீரையும் வச்சு ஒரு ஹெல்தியான பால்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலையா இப்போ பண்ணிடுங்க அரை கப் ராஜ்மா எடுத்து சிக்ஸ் டு செவன் ஹார்ஸ் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு கப் பாலக்கீரைய சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பொடியா நறுக்கின கொத்தமல்லிய ஒரு கால் கப் இதோட எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும் அதோட ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது பொடுசு பொடிசா கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூட இஞ்சி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருந்துருக்கோம்ல அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் குறை குரன்னு இருக்குது இப்போ இதோட ஊற வச்சிருந்த அந்த ராஜ்மாவை இதோட சேர்த்துக்கலாம் ராஜ்மாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து ரெட் பீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இதுல ரொம்ப புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது பாருங்க இப்போ ஓரளவுக்கு தான் அரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க நல்லா இருக்காது இப்போ இத ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கிறேன் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருந்த பாலக்கீரைய இதோட நான் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கால் கப்பு பொடியா நறுக்குனது சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் வேற சேர்த்து அரைச்சிருக்கோம் நீங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு இதோட நான் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுறேன் பாலக்கீரிலயும் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் கே விட்டமின் ஏ விட்டமின் சி ராஜ்மால பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இருக்குது இந்த கீரையில் ஐரன் அதிகமா இருக்குது அதனால மோஸ்ட்லி மார்னிங் டைம்லயே கொடுக்கறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு நைட் டைம்ல கொடுக்கறத அவாய்ட் பண்ணிருங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வடைக்கு மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கு இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா உருண்டை பிடிச்சு வச்சிடலாம் பாருங்க எல்லா பால்ஸும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரெண்டு ஸ்லைஸ் வீட் பிரெட் எடுத்திருக்கேன் எடுத்து மிக்சியில போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒவ்வொரு பாலா எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் என்ன காய வச்சிருக்கேன் என்ன காஞ்சதும் ஒவ்வொரு பால்ஸாக போட்டு எடுத்துறலாம் மீடியம் ஹீட்டில் தான் வச்சி ஃப்ரை பண்ணனும் ஹை ஃப்ளைமில் வச்சா வெளியில் தீஞ்சிரும் உள்ள வேகாது மீடியம் ஹீட்டில் நீங்க வச்சு பண்ணும் போது நல்ல அழகான கோல்டன் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த பால்ஸ் எல்லாமே அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த ராஜ்மா பாலக் பால்ஸ் இப்போ எண்ணெயில இருந்து செப்பரேட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இந்த ராஜ்மா பாலக் பால்ஸ் நீங்களும் இந்த ஹெல்தியான பால்ஸ உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடடா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி